இப்போது .com வழங்கும் டாப் 10 செய்திகள். சென்னையில் வியாழக்கிழமை கூடிய அதிமுகவின் பொதுக்குழு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேயே இருக்க வேண்டும் என்று பாஜக தேசிய செயலாளர் முரளிதர ராவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் அவரை நேரில் சந்தித்து கேட்டுக் கொண்டார்கள். சிவகாசியில் மதிமுக கட்சியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் படுகொலை செய்யப்பட்டார். இதனால் சிவகாசியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த அப்துல் கனி என்ற பக்தர் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குளிர்பதன வசதியுள்ள கண்டெய்னர் லாரியை காணிக்கையாக வழங்கினார். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறையில் வாடும் எண்ணை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் என்று ஆளுநர் கே ரோசையாவுக்கு பேரறிவாளன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நட்சத்திர விடுதிகள் தங்களது நீச்சல் குளங்களை வியாழக்கிழமை 6 மணி முதல் புத்தாண்டு காலை 6 மணி வரை மூடி வைக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தான் சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் சங்க ஊழலை யாரும் விசாரணை செய்யக்கூடாது என்று காவல்துறைக்கு எழுதிய கடிதங்களை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. கேரளாவின் சமூக சீர்திருத்தவாதியான நாராயணகுருவை மதவாதியாக சித்தரிக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சிறப்பு அனுமதியை மத்திய அரசு புத்தாண்டு தினத்தில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின 2.5 வருட கணக்குகளை விரைந்து ஒப்படைக்கும்படி நடிகர் நாசர் தலைமையிலான புதிய நிர்வாகிகள் முன்னாள் தலைவர் சரத்குமாருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க இப்போது .com.